தமிழ்நாட்டுக்கு கிபி பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் பல அந்நிய நாட்டினர் உள்ளே வந்தாங்க அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியம் மருத்துவம் ஜோதிடம் அப்படின்னு நிறைய கலைகள் அளிக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் பிற நாட்டு கலைகளும் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிச்சுது கலைகள் அறிவியல் எல்லாமே பிற நாட்டில் இருந்து அப்படியே தமிழ்நாட்டிலையும் பரவ ஆரம்பிச்சுது இங்குள்ள கலைகள் அழிக்கப்பட்டு அந்நிய நாட்டு கலைகளும் பாரம்பரியங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது அப்படித்தான் தமிழ்நாட்டில் பிற நாட்டு கலைகளும் பாரம்பரியங்களும் தமிழ்நாட்டில் வேறுன்ற தோன்றியது அப்படி இருந்தும் சித்தர்களோட மருத்துவம் அறிவியல் வேதியியல் போன்ற கலைகள் அப்படியே அழியாமல் இன்னும் இருக்கிறது அதுவும் அவர்களது நூல்களினால் அழியாமல் பரிபாஷமாக இன்றும் அழிந்து விடாமல் இருக்கிறது இந்த சித்தர்கள் காட்டிய ரசவாதம் ரச மருத்துவம் ரசமணி மகிமை இந்த மூணையுமே யாராலும் காட்ட முடியவில்லை இந்த சித்தர்கள் மருத்துவத்திற்கு மணி மந்திரம் அவிழ்தல் அப்படின்னு மூணு பிரிவாக பிரித்து மருத்துவத்துக்கு மூன்று பெயர் வச்சாங்க இதில் மணிக்கு மட்டுமே இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதுல ரசம் வந்து உடல் நோயை நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இளமையை தர வல்லது இளமை அப்படின்னா குன்றாத இளமை தரக்கூடியது இந்த ரசம் ரதலிங்கம் சமைத்தும் அவற்றின் ஈசன் தாளை போற்றும் பக்தர் பலர் இந்த பூமியில் வாழ்ந்தனர் என்பது பாரதியின் வாக்கு மகாகவியையும் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லுதாங்க மாங்கொட்டை சாமி அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்து சாமி போன்ற சித்தர்கள் பலரையும் மகாகவி நேரில் சந்தித்து அவர்களிடம் ரசமணி மகிமைகளையும் அவர்களிடம் சில சித்துகளையும் அவர் கற்று அனுபவித்து இருக்கிறார் அதனால்தான் அவரால் ரசமணி மகிமை பற்றியும் வாசியை கும்பத்தால் வலிய கட்டி சுவர் போல வாழ்தல் வேண்டும் என்று பிறருக்கு உபதேசம் செய்ய முடிந்தது அப்படி இருந்தாலும் சித்தர் நிலை பற்றியும் ரசமணி பற்றியும் மகாகவி கூட விரிவாக எழுதவில்லை இதற்கு காரணம் என்னவென்றால் குரு சித்தர் மூலமாக முறையாக கற்க வேண்டிய ஒரு சுரங்கம் இது என்பதால்தான் சித்தர்கள் இந்த கலையை பரிபாஷைகளாலும் புரியாத வெண்பாக்களாலும் பாடி வச்சிருக்காங்க இதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்ட பல பேர் ரசமணி மூலம் தங்கமும் வெள்ளியும் அடைய பேராசைப்பட்டு அதில் இறங்கி அழிந்து போவார்கள் அப்படின்னும் இல்லை உச்சவங்களை கெடுக்கிறதுக்காக முற்படுவாங்க அப்படின்னும் இதை வந்து அவங்க வந்து மறைமுகமாக நம்மை எச்சரித்து அஜாக்கிரதையுடன் நம் முன்னோர்கள் தந்த ரசமணி செய்யும் அரிய கலையை நம் எளிதில் படிக்கக்கூடிய தமிழில் படித்தவர்கள் அனைவருமே தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எளிய நடைமுறையில் அனுப்பப்பட்ட சித்தரான மணியன் அவர்கள் விளக்கி உள்ளார் பரிபாஷையாகவே இந்த கலைகள் இருந்துவிட்டால் இந்த கலைகள் அழிந்து விடுமோ என்ற உண்மையான பயத்தில் இந்த சித்தர்கள் பற்றியும் ரசமணி பற்றியும் தெளிவாக தமிழ் மொழியில் விளக்கி கூறியுள்ளார் இந்த ரசமணியை நம்ம அணிவதன் மூலமாக பில்லி சூனியம் ஏவல் இதில் நம்மளை பாதுகாத்துக்கிடலாம் இது மட்டும் இல்லாமல் நிறை இல்லாமல் நிறைய நீக்கி நம்ம உடலை காயகல்பமாக்கி வச்சுக்கிறதுக்கும் வழிமுறையை சொல்லியிருக்கிறார் இந்த ஆசிரியர்